ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி வரக்கூடிய 1/5/2024 புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி, அதாவது சித்திரை 18ஆம் நாள். இந்த பயிற்சி வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகுக்கேதுகள் இந்த பயிற்சியை ரொம்ப கவனமாக நம்ம பார்ப்போம். அதோட இம்பாக்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, இப்போ இந்த குரு பயிற்சி வந்து நன்மை செய்யுமா அப்படின்னா, இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா, 3ஆம் இடத்துல இருந்து ஒரு சில நன்மைகளை செஞ்சார். எப்படி? தொடர்புகள் மூலமாக நன்மைகள், நண்பர்களால், மனைவியினால், இதெல்லாம் நன்மைகள் செஞ்சார். அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து உங்களோட லாபஸ்தானத்தையும் பார்த்தார். அப்போ தந்தை வழி உறவினர்கள், நண்பர்களால் நன்மைகள் இருந்தது போன வருஷத்தில். இப்போ 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் குரு வந்திருக்கார். அப்போ இது பரவாயில்லையா, இந்த இடம் வந்து எனக்கு எந்த வகையில் நன்மையை தரும் அப்படின்னா, கும்பராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 8ஆம் வீடுங்கிறது கடன், நோய், எதிரி, தடை, பஞ்சாயத்து இதெல்லாம் குறித்தாலுமே கூட திடீர் கனவரவு கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்த குரு பார்க்கறது அப்போ திடீர் கனவரவை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, 10ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி குரு பார்க்குறாரு. இது பரவாயில்லையா அப்படின்னா, சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். வேலைக்கு போனாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சாலும் பொருளாதாரம் மேன்மையடையும், மாமியாரால் நன்மைகள் நடக்கும். அப்போ இந்த குரு பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. ரிஷபத்தில் இருந்து விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விதத்தில் இந்த பார்வையும் இருக்குது. அடுத்தது 9ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசி எனக்கு 12ஆம் பாவம் அப்பா, அந்த குரு பார்வை வந்து என்ன பண்ணுறது, அயன சயன சுகம், அதாவது படுத்த நிம்மதியான தூக்கம், ட்ராவலிங் பயணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 12ஆம் பாவம், மோட்சஸ்தானம் 12ஆம் பாவம், மன அமைதி நிறைவை தரக்கூடிய இடம் 12ஆம் பாவம். அப்போ அந்த பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. செலவுகள் சுப செலவுகளாக வரும், அலைச்சல்கள் நன்மைக்கான அலைச்சல்களாக, நன்மைக்கான தேடுதலாக அமையும். ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்ட ஈடுபாடும் தேடலும் அதிகரிக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா, கேந்திரஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடாது தான். 4ஆம் வீட்டில் இருக்கும்போது, இப்போ திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, 4ஆம் பாவகத்தில், 6ஆம் பாவகத்தில், லக்னத்தில், 10ஆம் பாவத்துலேருந்து கிரகம் திசை நடத்துதுன்னா கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுப்போம். அப்போ அந்த வகையில் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கனாக்கா, ஐநோ ஆட்டிடியூட்ஸை தருவார். எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லி நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு சில கேரக்டரைசேஷன்ஸ் தந்தாலும் கூட, பார்வையால் பல சிறப்புகளை செய்கிறாரு. அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகள் உண்டு. ஆனால் மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா, சிறப்பையும் தேவையற்ற மன சலனங்களையும் மன சஞ்சலத்தையும் தராமல் இருக்கும். விட்டு கொடுத்து போகாமல் சரிக்கு சரியாக நின்னோம் அப்படின்னாக்கா, இந்த குரு 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஒரு சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால, அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். குழந்தைகளால் அதிகம் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். மனதில் எழக்கூடிய ஆசைகளுக்காக நிறைய விரயங்கள், தேவையற்ற கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறோம். ஆனால் குரு பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு வலிமையும் வீரியமும் அதிகம். அப்போ சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்க கும்பராசி நேயர்கள் சிறப்பாக இருக்கும். என்னப்பா அது, சனி ஜென்ம சனியாக இருக்கார், இந்த டைமில் குரு பெயர்ச்சிக்காக நல்லது நடக்கும்னு சொல்கிறோமே அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். பட் இப்போ கடந்த காலத்தால் ஏற்படக்கூடிய கசப்புகளெல்லாம் இந்த குரு பயிற்சி குறைச்சி தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத சனியாக விலகக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. பட் இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முன்பிருந்த பழைய சிரமங்கள் எல்லாம் குறைச்சி வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்கள் வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.